வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மார்ஷல். நான் உங்கள் பாஸ் என்கிற பாஸ்கர். இன்னைக்கு நம்ம நாட்டுக்கோழியை வச்சு அதை இடிச்சு வச்ச நாட்டுக்கோழி ரசம் பண்ண போறோம். நாம நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி ரசம் பண்ண போறோம், காரசாரமா குடிக்க போறோம், குதூகலமா இருக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நாம செய்யறோம், அருமையா குடிக்கிறோம். வாங்க. நாட்டுக்கோழி இப்போ வந்து உரல் வச்சு நசிக்கலாம், கறி நல்லா அம்மியில் வச்சு எலும்பு நசுக்கிற அளவுக்கு நசிக்கலாம். இன்னைக்கு நாட்டுக்கோழி ரசம் ரொம்ப செமையாக இருக்க போகுது. தோலை உரிக்காத போட்டு அம்மியில் வச்சு நசிக்கலாம். நம்ம பூண்டு நல்லா அம்மியில் வச்சு நசுக்கி வச்சு எடுத்து வச்சுக்கலாம். செஞ்சு நல்லா அம்மியில் வச்சு நசிக்கலாம். வேற காஞ்சி மிளகா இதே நல்லா அரைச்சிக்கலாம் அம்மியில் வச்சு. மிளகு ஜீரகம் நல்லா அம்மியில் அரைச்சிக்கலாம். நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துருக்குறேன். மல்லி நாம இப்போ நல்லா அரைச்சிக்கலாம் அம்மியில் வச்சு. பச்சை மிளகாய் நசிக்கலாம். சின்ன வெங்காயம் நசிக்கலாம். தக்காளி அரைச்சிக்கலாம். பாருங்க தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். நல்லா இடிச்ச நாட்டுக்கோழி பாருங்க. அம்மியில் அரைச்ச ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகாய், மல்லி, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு, இஞ்சி, சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய். பாருங்க அம்மியில் அரைச்ச தக்காளி. ரசத்துக்கு நல்ல எண்ணெயில் சமைச்சா தான் நல்லாயிருக்கும். வேறு எண்ணெயில் சமைச்சிங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் கிடைக்காது. வாங்க சமைச்சிக்கலாம். எப்படி சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்ல எண்ணெய் ஊற்றிக்கலாம்.
பூண்டு அரைச்சி சீரகம் மிளகு அரைச்சி சின்ன வெங்காயம் அரைச்சி இஞ்சி அம்மில நசுக்கி வச்ச கோழி தேவையான அளவு உப்பு அரைச்ச பச்சை மிளகாய் கருவேப்பிலை அரைச்ச கொத்தமல்லி அரைச்ச காஞ்சி மிளகாய் தேவையான அளவு மஞ்சத்தூள் அரைச்சி தக்காளி ஊற்றிக்கலாம் சிக்கன் நல்லா அருமையாக வந்திருக்குது நல்லா வாசனை பயங்கரமாக இருக்குது அம்மியில் அரைச்சி போட்ட மசாலாவுக்கு நாட்டு கோழிக்கும் பாருங்கள் செம்மையாக இருக்குது வாசனை சூப்பராக வருது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் எல்லாம் அடிப்பிடிச்சிரும் ஓரளவு வெந்த பின்னாடி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் வர நல்லா வெந்துருச்சு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்குவாங்க பாருங்கள் நல்லா நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் வந்துருச்சு பாருங்கள் நல்லா வாசனை கம கமங்குது இப்போ லைட்டாக நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் வாசனைக்காக இது ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு நாம் இந்த இதுலேருந்து நம்ம கறியை எடுத்துக்க போகிறோம் இந்த மாதிரி ஏன் கறி எடுத்துக்க வேண்டிய ரசம் தனியாகிடுச்சு நம்ம இந்த ரசத்தை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் குடிக்கிறதுக்கு இந்த கறியை வந்து நம்ம ட்ரையாக பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் ரசத்துலேருந்து எடுத்து கறியை வறுத்துக்கலாம் அதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெய் தேவையான அளவு பாருங்கள் தேவையான அளவு பூண்டு நறுக்கி வச்ச வெங்காயம் வெங்காயம் வதக்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் நறுக்கி வச்ச தக்காளி வெங்காயம் அம்மியில் அரைச்ச தனியா மிளகாய் சாந்து கறி போட்டுக்கலாம் இப்போ உப்பு தேவையான அளவு பாருங்க கறி நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ லைட்டாக ஒரு ஸ்பூனு பெப்பர் தூள் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாம் ட்ரை ஆயிடுச்சு சிக்கனு இப்போ நாம் எடுத்துக்கலாம் அதான் நாட்டுக்கோழி ரசம் ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் அருமையான இடித்த நாட்டுக்கோழி ரசம்
சூப்பர், செம்மையா பார்க்கவே அருமையா இருக்கு, வாசனையும் சூப்பரா இருக்கு. பயங்கரமா இருக்குது பாருங்க, சூப்பரா இருக்குது. ஒரு சிப்பு ரசம், ஒரு கடி நாட்டுக்கோழி பாருங்க. சளி இரும்பல் காய்ச்சல் எதுனாலும் பறந்து போயிடும். இது பாருங்க, ஃப்ரை பண்ண கறி, இது டேஸ்ட் பாத்திரலாம். செம்ம காம்பினேஷனுங்க. இது மாதிரி ரசம் வந்து கண்டிப்பா எல்லாரும் சாப்பிட வேண்டிய ரசம். டேஸ்ட் வேற விதமா இருக்குது. எனக்கு பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. சாப்பிடற மூட்ல இருக்க நான், அவ்வளவு அருமையா இருக்கு டேஸ்ட். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் அழுத்துங்க. நிறைய பேர் சேனலை ஃபாலோ பண்றீங்க, நிறைய பேர் பாக்குறீங்க, வீடியோஸ் எல்லாம் தெரியுது எங்களுக்கு. ஆனா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமைக்கிறீங்க. ஓகேவா, அருமையான ரசத்தை நாங்க கண்டினியூ பண்ண போறோம். இந்த ரசம் வந்து சாதத்து கூட அவ்வளவு அருமையா இருக்கும். நீங்க சாப்பிட்டு பார்த்தாதான் இதனுடைய அருமை புரியும் உங்களுக்கு. ஒரே ஒரு முறையாவது எங்களுக்காக இதை கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்ஸ் எங்களுக்கு கொடுங்க. இது செம காம்பினேஷன், அவ்வளவு அருமையா இருக்குது. இந்த கட்டாங்கச்சலை ஊத்தி நாங்க குடிக்கிறதுக்கு, கூட கறியை கட்சி சாப்பிடறதுக்கு செம்மையா இருக்கு டேஸ்ட். பாய்.